தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கெடிலும் ஆற்றில் இரண்டு இளைஞர்கள் சிக்கிய நிலையில் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் கம்பியம்பேட்டை பகுதியில் கெடிலும் ஆற்று வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல். தற்கொலைக்கு முயற்சித்த ஒருவர், அவரை காப்பாற்ற முயன்ற நபர் என இரண்டு பேர் சிக்கிய நிலையில் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரி வெள்ளல் வழங்க நாம் கேட்கலாம். பாரி வெள்ளல், தற்போதைய நிலவரம். அதாவது கடலூர் கம்பியமேட்டை பகுதியில இந்த கெடிலமாறானது ஓடிட்டு இருக்கு. இந்த கெடிலமாற்று அருகாமையிலே உள்ள கம்பியமேட்டை ஜேஜே நகரை சேர்ந்தவர் பிரகாஷ், இவர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று அவரது அக்கால் குழந்தை வந்து ஒன்னு இறந்துட்டதாகவும், அந்த துக்கம் தாராளம துக்கத்துல இருந்ததுனாலும் இவர் வந்து அந்த தற்கொலைக்கு முயற்சிக்கு ஈடுபட்டிருக்காரு. இதெல்லாம் அங்க அருகாமையில் உள்ள கெடிலம் ஆற்றின் மேல் ஓடும் கம்பியமேட்டை பாலத்துல ஏறி ஆத்துல குடிச்சிருக்காரு. இது பார்த்து அவரது நண்பர்கள் வந்து இரண்டு பேர் அவரை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டாங்க. அவர்களும் வந்து அந்த வெள்ளத்துல மாட்டினதுக்கு அப்புறம் ஒரு பாதுகாப்பான அந்த ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல மண்டபத்து மாதிரி இருக்கும், அந்த அதுல போய் அவங்க கரை ஒதுக்கிருக்காங்க. அது உடனடியாக இது குறித்து தகவல் இருந்த தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் வந்து அவர்களை வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. இதுல வந்து அந்த பிரகாஷ் என்பவர் மட்டும் இப்போ வந்து சிகிச்சைக்காக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அவசரமா கொண்டு சென்றிருக்காங்க. மூவருமே மீட்கப்பட்ட காட்சி அந்த பகுதியில் வந்து சற்று பரபரப்பாக காணப்பட்டது. ஸ்யாம், இல்ல இல்ல, நான் மட்டும்தான் அந்த தகவல் தெரிஞ்சு வந்தேன். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி. பாரிவள்ள குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.